பிரைஸ் லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுகமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த உபவாச நாட்களிலும் கூட ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களை சந்திக்கிறதுல பைபிள் வழியாய், வேதத்தின் வசனத்தின் வழியாய் உங்களை நாங்கள் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் உபவாசத்திலிருந்து ஜெபிக்கிற ஜபத்தையும் தியானிக்கிற வார்த்தைகளையும் ஆண்டவர் கேட்டு தேவன் அற்புதங்களை செய்வாராக. எங்களோடு நீங்களும் இணைந்து இந்த வார்த்தை கேட்குறீங்க. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இருதயத்துக்குரிய காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். இன்றைக்கும் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 14:10. நீதிமொழிகள் 14:10. இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னான், இருதயத்தின் கசப்பு. ஒவ்வொரு நாளும் இருதயத்துக்குள்ள இருக்கிற சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு தெரியப்படுத்தி வருகிறார். இருதயத்தில் ஆண்டவருக்கு தேவையில்லாத காரியங்களையும் உங்களை விட்டு அகற்றி விடுவீர்களே. ஆனால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஆண்டவர் தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. தேவ பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் ரட்சிக்கப்படாத நபர்களாக இந்த வார்த்தை நீங்கள் கேட்டாலும் சரி, உங்கள் இருதயத்தில் இருக்கிற கசப்புகளை முற்றிலுமாக நீக்கிவிடுங்க. உள்ள ஒன்று வச்சுக்கணும், வெளியே ஒன்று பேசுறது என்று சொல்கிற அந்த வார்த்தையின்படி இருதயத்தில் கசப்பு, கோபம், வைராக்கியம், மூர்க்கம், பகை, இவை எல்லாத்தையும் இருதயத்தில் வச்சுக்கிட்டு நம் ஆண்டவரை தரிசிப்போமானால், ஆண்டவரை நாம் விசுவாசிப்போமானால், ஆண்டவரை நாம் ஆராதிப்போமானால் ஒரு பிரயோஜனமே இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அதனால தான் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று. அப்போ உங்கள் இருதயத்தில் கசப்பு இருக்குமையானால் உங்களை ஆசீர்வதிக்க விடாது. அப்போ இருதயத்தில் கசப்பு அப்படின்னு சொன்னால் என்ன குறிக்குது அப்படின்னா, உள்ள கெட்ட எண்ணங்களையும் கெட்ட குணநலங்களையும் வச்சுக்கின்னு வெளியில் நல்லவங்க மாதிரி வேஷம் போடுற காரியங்கள் நமக்கு வேண்டாம். இப்போ இருதயத்தில் கசப்பு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே வேண்டாம். மனிதனுக்குள்ளேயும் எல்லா பறவைகளுக்குள்ளேயும் எல்லா மிருக ஜீவன்களுக்குள்ளேயும் ஆண்டவர் ஒரு கசப்பு ஒன்று வச்சிருக்கிறார். அந்த கசப்பு உங்கள் இருதயத்திலிருந்து நீக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாக விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:15-16 நாம் வாசிக்கும் போது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை எழுந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும், ஒருவனும் வேசிக்கல்லனாகவும், ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். எவ்வளோ அழகான வார்த்தை சொல்றதில்லை நமக்கு. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் உங்கள் இருதயத்தில் முளைத்து எழும்பக்கூடாது. ஹல்லேலூயா. இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும் என்று நாம் வாசிக்கிறோம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 3:14 நாம் வாசிக்கும் போது, உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களையானால் நீங்கள் பெருமை பாராட்டுகிறீர்கள்,
சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்க. உங்க இருதயத்தில் கசப்பான வைராக்கியம், விரோதம் வைத்தீர்களே, ஆனால் பெருமிதம் கொள்ள வேண்டாம். அப்ப உங்க இருதயத்தில் கசப்புன்னு ஒன்று இருக்கு அப்படின்னா உங்க இருதயத்தில் இருக்கிற கசப்புகளை நீக்கிடுங்க, பரலோகத்துக்கு போக முடியாது. உள்ள கசப்பை வச்சுக்கின்னு, உள்ள கோபத்தை வச்சுக்கின்னு, உள்ள விரோதத்தை வச்சுக்கின்னு நீங்கள் மனிதர்கள்கிட்ட பேசும்போது, மற்றவங்க கிட்ட உறவாடும் போது அதுக்குள்ள ஒரு பிரயோஜனமே இல்லை. தேவன் அதில் பிரியப்பட மாட்டார். அதனால் உள்ள கசப்பு, கோபம், வைராக்கியம் இது எல்லாத்தையும் இருதயத்தில் வச்சுக்கின்னு நீங்கள் ஆண்டவரை தேடினா ஒரு பிரயோஜனமே இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். அப்போ தேவன் நீங்கள் தரிசிக்கிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் இருதயத்தில் சுத்தம் வேணும். அப்போ உங்கள் இருதயத்தில் சுத்தம் வேணும்னா உங்கள் இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாவ அழுக்குகளை நீங்கள் கழுவி எடுக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் நீக்க வேண்டும். அதற்காக தான் நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைகளை நாங்கள் காட்டி கொடுக்குறோம், சொல்லி கொடுக்குறோம். இருதயத்தில் இருக்கிற இது மாதிரியான கசப்புகள், இருதயத்தில் இருக்கிற கோபங்கள், இருதயத்தில் இருக்கிற வைராக்கியங்கள், இருதயத்தில் இருக்கிற பாவ கறைகள் எல்லாவற்றையும் உங்களை விட்டு நீக்க வேண்டும் என்று சொல்லி, அதை நீங்கள் நீக்கிடுவீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும், நீங்கள் சாட்சிக்குரிய பிள்ளைகளாக நீங்கள் வாழ்வீங்க. காட் பிளஸ் யூ. ஜெபிக்கலாமா? தாப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் கேட்ட வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகள் அப்படியே ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் கிருபை தார். இயேசு நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.